ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் டபுள் மடங்காகவே வாங்கியாச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் பால் எல்லாத்தையும் காய்ச்சிட்டு கொஞ்சம் சூடை பதமாக்கிட்டு ஒரு மிதமான சூட்டில் இந்த பிஸ்கட் எல்லாத்தையுமே கொட்டி மிக்ஸ் பண்ணி ஒரு தூக்கு செட்டில் எடுத்துகிட்டு போட்டு கொட்டாங்குச்சியில் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா டாக்ஸுக்கு ஃபீட் பண்ண போகிறேன். ஸோ பார்ப்போம், ரொம்ப சூடாக கொடுங்க, ஏன்னா மழை காலத்தில் ஓரளவுக்கு லைட்டாக இதமாக சாப்பிட்ற அளவுக்கு. ஸோ இப்படி செய்ய போகிறேன். சரி, ரெடியா? ஓகே, டன், ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை ஆற வச்சுட்டு பிஸ்கெட்லாம் கொஞ்சம் மிதமான சூடு வந்ததுக்கப்புறம் பிஸ்கெட்லாம் போட்டுட்டு நம்ம ஒரு தூக்குச்சட்டியில் போட்டு வெளியில் கிளம்ப போகிறோம். எங்கே நம்ம போகிறோம்? ஸ்ட்ரீட் டாக்ஸ் ஃபீட் பண்ண என் கூடயே வாங்க, ஓடியாங்க ஓடியாங்க. ஸோ பிஸ்கெட்டு போட்டு ஒன்று கிண்டியாச்சு, இன்னொன்று இங்கே ரெண்டு இது, ஒரு தூக்குச்சட்டி பத்தலை, அதனால் ரெண்டு தூக்குச்சட்டி போட்டு பிஸ்கெட்டை ஃபுல்லாக நல்லா கூழ் மாதிரி கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்குது. அப்படியே இது ஃபுல்லாத்தையும் கரைச்சி அப்படியே கொண்டு போய் நம்ம பட்டுக்குட்டிஸ்க்கெலாம் அப்படி ஃபீட் பண்ணிட்டு வருவோமா? வரீங்களா? ரெடி, 3, 2, 1. ஸோ மக்களே, இன்றைக்கி டே 2 கிளம்பிட்டேன். கட்டப்பையில் ரெண்டு தூக்குச்சட்டி இருக்குது, ரெண்டு கிண்ணம். தனியாக ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு என் ஃப்ரெண்டை கூப்பிட்டுருக்கேன், அவனும் வந்து ஜாயின் பண்ணுறேன்ருக்கான், பக்கத்து ஸ்ட்ரீட்டில் இருக்கான். ஸோ போயிட்டு அவனையும் ஜாயின் பண்ணிவிட்டு நான் போயிட்டு இதெல்லாத்தையுமே ஃபீட் பண்ணி கொடுத்து முடிச்சுட்டு பார்ப்போம் இன்றைக்கி எத்தனை ஜீவன்கள் பசியோடு இருக்கோ. போயிட்டு பார்த்துட்டு நீங்களும் என் கூட சேர்ந்து இதில் ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஓகே, இல்லை என் சொன்ன ரைட்டா? ஸோ இதான் என் ஃப்ரெண்டு, ஸ்கூல் ஃப்ரெண்டு. ஸோ ஹெல்ப் கூப்பிட்டேன். இதோ நேற்று நம்ம ஆரம்பிச்சோம் ரைட்டா? ஸோ இவர்கிட்ட தான் இன்றைக்கும் ஆரம்பிக்க போகிறோம். ஓய், வாங்கிக்கவா, இந்தடி வாடிங்க, இங்கே வா. ஓய், உடைய 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 வா. அடைஞ்சா சாப்பிடு, ஒன்று ஒன்று பண்ண சாப்பிடு, சாப்பிடு. நீ சாப்பிட்டாலும் தருவேன், சாப்பிட்றீங்க செக் பண்ணிட்டு. ஆனால் சாப்பிட்றீ, உனக்கு நான் தான் அப்படியே ஓடிய ஓடிய ஆளு கொண்டு நீ சண்டை போடாதீங்க, ஆளு கொண்டு சண்டை போடாமல் தான் ஏ முன்னாடி சாப்பிட போகிறீங்க, வாடி உனக்கு தான் எடுத்து வந்துருக்கீங்க, சாப்பிடுவா சாப்பிடு. உங்களுக்குதான் சாப்பிடணும், இங்க வா. சாப்பிடு, சாப்பிட்றீ, இங்கே ஒருத்தர் நல்லா சாப்பிட்றான். சொந்த பெல்ட்டு போட்டிருக்கு, வீட்டு நாய் எப்படி இருக்கு? கொழுப்பு தானே, சாப்பிட்டுருக்கு வந்து பிடிக்கிட்டு இருக்குவார்.
அந்த ரெண்டு குட்டி குட்டி காணோம் அது குட்டி ஓடி 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 ஏய் இந்த குட்டிங்களுக்கு போ நீ போ அங்க போய் ஐயோ மா மா இங்க வா இங்க வா இங்க முடிய 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 வாங்க 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 இங்க வா இங்க இதுடி இங்க வாடி ஐயோ எவ்வளோ அழகாக இருக்கு வரேன் குட்டி இந்த உங்களுக்கு இந்த தரம் இரு தரம் இரு அப்படி இருடி உள்ள க தலையை விடாத தரம் இரு அப்படி இரு தலையை உள்ள விடாத தரம் இரு நாலு குட்டை முச்சு எடுத்துட்டு வந்தேன் தங்குங்களா பட்டுங்களா தூக்கிட்டு போவா குட்டியை வீட்டுக்கு தூக்கிட்டு போவா ஆ வரீங்களா அடி என் கூட வீட்டுக்கு ஓய் வரி என் கூட வீட்டுக்கு என் கேசி மாமா எப்படிதான் இருக்கு வெள்ள வெளியன்ட்டு கேசி மாமா வரியே இருக்குல்ல ஏ வரியன் கூட வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடலாமாங்க வீடு தூக்கிட்டு போயிடலாமா மக்களை சொல்லுங்க முத்தா கொடு முத்தா முத்தா கொடு முத்தா முத்தா ஐயோ அழகாக இருக்கு வீட்டில் தூக்கிட்டு போகணும்னு வச்சுக்க உனக்கு சோறு போடுறதே பெரிய விஷயம் அப்படின்னு துரத்தி விட்டுருவாங்க இது வரையா கூட வீட்டுக்கு பசிக்கா எல்லாத்துக்கும் அது வர 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 இரு என்ன அவசரம் இருங்கடி நான் போய் குடிச்சுட்டு வரேன் நான் அறிஞ்சுக்கிட்ட ரெண்டு பீஸ் சாப்பிட விட்டுருவோம் ஊட்டி விடணும் இங்க பாத்தியா என் ட்ரெஸ் பிடிச்சி கடிக்கிறத போறேன் நான் கேசிமான் தூக்கணும்ல என் ட்ரெஸ் பிடிச்சி கடிக்கிறான் டா இது நீங்க மிச்ச வைக்காம சாப்பிடுங்க பாப்போம் நல்ல புள்ளல வெரி குட் நீ நல்லா பொழு பொழுனு அழகாக இருக்கப்பா எங்கே இங்கே வாடி பட்டு குட்டி இங்கே வாங்க இங்கே வாங்க ஓடி 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 ஏண்டி சாப்பாடு கொடுத்துருக்கேன் இதுக்கு குலைக்கிற நீ ஃபஸ்ட்டு வெயிட் டெஸ்ட் பண்ண சாப்பிட்டு போப்போம் பக்கத்தில் வாடி வாடி ஆ இந்த இதுங்க மூணு தான் நேற்று படுத்து கிடந்ததுங்க அங்கே சாப்பிட்டா எல்லாம் நல்லா சாப்பிட்டு போயிட்டு ரைட் கட் லாஸ்ட் ரைட் கட் பண்ணால் ஆவின் பூத் ஒன்று ரைட் சைடில் பார்த்துட்டு போங்க ஆவின் பூத்துலேருந்து ரெண்டு கடை தள்ளி இந்தாங்கடி சாப்பிடுறீ சாப்பிடுறீ
ரைட்டு. அருமையான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாமே பசியில் தவிக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ பசியில் தவிக்குதுன்றதை தாண்டி அதுங்களுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? அன்பு. ஆமாம், பாருங்கள், இந்த ஒருத்தி இருக்கல்ல, இவ்வளோ இப்படி தடவி கொடுக்க சொல்லி தடவி கொடுத்துருந்தோம் சாப்பிடும்போது, கை எடுத்துட்டோம்னா பக்கத்தில் அங்கே வருங்க, பக்கத்தில் வந்து தடவி கொடுக்க சொல்லி கேட்குறாரு ரெண்டு பேர்த்துக்கிட்டையும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, சாப்பாடையும் தாண்டி நீங்கள் சாப்பாடு பரிமாறும் பொழுது அன்பையும் சேர்த்து பரிமாறுங்க. அன்போடு சேர்த்து சாப்பாடை பரிமாறினீங்கனாலே போதும், அதுதான் அன்பே சிவம் அப்படிங்கிறத அந்த இடத்துல முன் வச்சுக்கிறேன். கை தடவிட்டு போய் எடுத்துட்டோன்னு பாருங்களேன், வந்து பாருங்க, வந்து கேட்குது தடவி கொடுக்க சொல்லி. ஸோ அன்பால் உலகத்தில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் அனாதையாக அனாதன்றது கிடையாது, ஏங்கி போய் கிடக்கு அந்த அன்புன்ற விஷயம் கிடைக்காம. ஸோ அதுங்களை சுற்றி இருக்க நாம் அன்பை காட்டணும் அப்படின்னாலே போதும், அதுங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும் அன்றைக்கு நாளே. அன்பே சிவம். அட் லாஸ்ட் எல்லாமே காலியாகிடுச்சு, முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி டே டூ, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோ பார்த்தா மட்டும் பார்த்தாது, ஷேர் பண்ணால் மட்டும் பார்த்தாது, சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, இந்த விஷயத்தை நீங்களும் செய்யணும். ஸோ என்னோடய ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ் உங்களுக்காக தான் என்னோடய மோஸ்ட் நிறைய வீடியோஸ் இருக்கும். பிற்காலத்தில் இல்லை, இப்போத்துலேருந்தே நீங்கள் இந்த நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு வந்தால் மட்டும்தான் பிற்காலத்தில் நீங்களும் நல்ல விஷயத்தில் உங்களோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கும் சொல்லித்தர முடியும். ஸோ உங்கள் நீங்கள் உங்கள் கண்ணில் தென்பட்டால் ஏதோ ஒரு ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கும், ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டோ ஒரு பாலோ வாங்கி கொடுத்தீங்கன்னா அப்படின்னாலே போதும். அதையும் தாண்டி ஃபுட்ஸ் ப்ளஸ் அன்பு, ஸோ உங்களோட அன்பையும் சேர்த்து பரிமாறுங்க, அது இன்னும் அழகாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல உங்ககிட்ட முன் வச்சுக்கிறேன். ஸோ என் ஃப்ரெண்டு கூட வந்தது இன்றைக்கி. ஸோ நாளைக்கும் நான் இந்த மழை முடிகிற வரைக்கும் நான் கண்டினியூ பண்ணுவேன், அவன் ஃப்ரீயாக இருந்தால் அவனும் டெய்லியும் என் கூட வருவான், நீங்கள் டெய்லியும் பார்க்கலாம். சரி, மக்களே எனக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளவங்களுக்கும் எனக்கு ஸ்பெஷல் லவ். அண்ட் இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறீங்களோ உங்கள் எல்லாருக்குமே இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். மச்சான், நீ தான் சொல்ல ஆசைப்படுறியா? அவன் சொன்னது உங்களுக்கு சத்தமாக கேட்டிருக்கு, அதில் ஹெல்ப் பண்ணுங்கள் எல்லாருமே அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பி சேஃப் மலையில், நம்ம சேஃபாக இருக்கணும்னு தாண்டி ஜீவன்களையும் சேஃபாக பார்த்துக்கோங்க, அதை தான் இந்த இடத்துல முன் வச்சுக்கிறேன். இதேமாரி அடுத்த ஒரு தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன். அத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன். லவ் யூ ஆல், ஸ்டே டியூன், டாடா அண்ட் பாய், அண்ட் பேசுவோம்.